ஆ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வந்து சேலை வங்கி சேலைக்கு வந்து எப்படி எப்படி நம்ம ஃபால்ஸ் அடிக்க போகிறோன்னு செஞ்சு அமைக்க போகிறேன். அது ஈஸியானது அது அது அந்த சேலைக்கு வர கரையில் வந்து நம்ம எப்படி நம்ம ஃபால்ஸ் அடிக்கலான்னு செஞ்சு அமைக்க போகிறேன். அது நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம சேலைக்கு எப்படி ஃபால்ஸ் அடிக்கிறதுன்னு செஞ்சு அமைக்க போகிறப்ப எப்படின்னு பாருங்கள். கீழே சேலைக்கு கீழே கரையோட பாடுறது பாட்டில் நம்ம எப்படி பால்ஸ் அடிக்கிறது எப்படி பார்க்க போகிறேன். ஒரு 15 இன்ச் 15 இன்ச் எடுத்து வச்சுக்கிட்டு கேப் விட்டுக்கிட்டு இந்த கரையில் எப்படி பால்ஸ் வச்சு அடிக்கிறது பார்க்குறங்க. இதுதான் பால்ஸு. அது எப்படி அந்த கரையை வச்சு எப்படி நம்ம சேலை கொலுசு பிடிச்சிக்கிறது இழுக்காமல் இருக்கிறது இந்த பால்ஸ் அடிக்கிறது எப்படி அடிக்கணும் பாருங்க. இதை இது மாதிரி லைட்டாக காலிஞ்சு லைட்டாக மடித்து மடிச்சுக்கிறணும். இந்த மாதிரி அந்த இந்த கரையும் அந்த கரையும் ஒன்றா வச்சு கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் இது இல்லாமல் கரெக்டாக ஓரத்து இந்த ஓரத்துல எடுத்து வரணும். மாதிரி ஓரத்துல எடுத்து வந்தால் தான் கரெக்டாக சுருக்கெல்லாம் வரணும். இந்த மாதிரி கரையும் கரையும் ஒன்றா வச்சுக்கணும். கொஞ்சம் கூட கே கே நான்றக்கூடாது. இப்போ அங்கிட்ட கால் காலிஞ்சு மடிச்சிருச்ச மாதிரி இங்கிட்ட லைட்டாக காலிஞ்சு மடிச்சிடணும். மடிச்சுட்டு லைட்டாக டைனிங் அந்த கேப்பில் டைனிங் திரும்பிடணும். திரும்பி பிசுறு வராத அளவுக்கு கரெக்டாக நல்லா மடிச்சு அடிச்சுக்கணும். அந்த சதுர சைஸுக்கு அப்படியே மாற்றி மறைக்கி அடிச்சுக்கணும். திரும்பி அதுமாதிரி ஒரு தையில் போட்டு அதை முன்னாடி கொண்டாடுங்க. முன்னாடிக்கு தான் கொஞ்சம் பார்த்து அடிக்கணும். இல்லை ஒரு மாதிரி சுருண்டுக்கிட்டே வரும். சுருண்டுக்கிட்டே வரும் அந்த சுருக்கம் இல்லாமல் பார்த்து கேப்படிக்கிட்டே வரணும். சுருக்கெல்லாம் வரணும். சில இதில் கரைகளை வந்தால் சுருக்கம் வரும், இது கரெக்டாக வராது. Thank you.
பால்ஸ் சுருண்டாலும் நான் லைட்டாக இழுத்துட்டு விடணும். இழுத்து விட்டால் தான் கரெக்டாக சேப்பு கரெக்டாக உட்காரும். சுற்றி அடித்தாச்சு. சுற்றி அடித்து லைட்டாக அந்த பக்கம் பிசுரை மடக்கி, ரெண்டு சைடு பிசுரை மடக்கி லைட்டாக அப்படி அடிச்சிடணும் தான். அதனால் எங்கிட்ட ஆரம்பித்தோமோ அதே இது கொண்டாந்துடணும். இப்போ வந்து பால்ஸு க்ளீன் அடித்தாச்சு. இப்போ இந்த மாதிரி சுருக்கு இல்லாமல் வரணும் இல்லை, இந்த பாட்டிலில் கரையில் சுருக்கெல்லாம் வரதான் பால்ஸ் அடிக்கிறது.